ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். செவந்த் சீரியல் ஆக்ட்ரஸ் திவ்யா ஸ்ரீதரும் ஆர்னவும் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றா வாழ்ந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு பேரும் வேற வேற மதமாக இருந்தாலும் ஹிந்து முறைப்படியும் இஸ்லாமிய முறைப்படியும் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திடீர்னு ஒரு நாள் கர்ப்பமாக இருக்கிற என்ன ஆர்னவ் அடித்து கொடுமைப்படுத்துகிறார் அப்படின்னு திவ்யா ஸ்ரீதர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து புகார் கொடுத்ததுலேருந்து இவங்களோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இதை தொடர்ந்து ஆர்னவ் பல பெண்கள் கூட தொடர்பில் இருந்து அவங்களை ஏமாற்றி பணம் பறிச்சிருக்கார் அப்படின்னும், ஜஸ்டின் அப்படிங்கிற பைலட் கூட ஆர்னவ் ஓரின சேர்க்கையில் ஈடுபட்டு ஆசை வார்த்தைகளை சொல்லி அவர்கிட்ட பணத்தை ஏமாத்திருக்கிறதாகவும், இதனால் அந்த பைலட் தற்கொலை பண்ணிட்டதாகவும் திவ்யா ஸ்ரீதர் சொல்லியிருந்தாங்க. மேலும் திருநங்கை ஒருத்தங்களையும் இலங்கை பெண் ஒருத்தங்களையும் இதே போல் நம்ப வச்சு ஆர்னவ் ஏமாத்திருக்கிறதா பல குற்றச்சாட்டுகளை ஆதாரங்களோட திவ்யா ஸ்ரீதர் வெளிப்படுத்தியிருந்தாங்க. மேலும் சீரியல் ஆக்ட்ரஸ் அன்சிதா கூட இருக்கிற தப்பான தொடர்பால தான் எங்களுக்குள்ள பிரச்சனையே வந்துச்சு. அன்சிதா கூட இருக்கிற தப்பான ரிலேஷன்ஷிப்பை தட்டி கேட்டதால் தன்னை வயிற்றுலேயே அடித்து ரத்தம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி தன்னோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதுக்கு ஆர்னவ் தான் காரணம் அப்படின்னு போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. இதை தொடர்ந்து போலீஸார் ஆர்னவ் மேலே வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு பண்ணி ஆர்னவை கைது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆர்னவ் ஜாமீனில் வெளியே வந்துட்டார். வெளியே வந்ததுக்கப்புறமாவும் கர்ப்பமாக இருந்த திவ்யா ஸ்ரீதரை ஆர்னவ் கண்டுக்கவே இல்லை. அதே போல் கர்ப்பமாக இருந்த திவ்யா ஸ்ரீதருக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தையை பார்க்கவும் ஆர்னவ் போகவே இல்லை. இதை தொடர்ந்து ஜெயிலிருந்து வெளியே வந்த ஆர்னவ் தொடர்ந்து சீரியலில் நடிச்சிட்டு இருந்தார். அதே போல் அன்சிதாவும் ஆர்னவும் ரிலேஷன்ஷிப்பில் முன்ன மாதிரியே தொடர்ந்துட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து சமீபத்தில் ஸ்டார்ட் ஆன பிக்பாஸ் 8வது சீசனுக்கு ஆர்னவ் அன்சிதா ரெண்டு பேருமே போட்டியாளராக கலந்துட்டுருக்காங்க. ஆனால் அங்கே போயும் ஆர்னவ் தன்னை நல்லவனாக காட்டிக்க ரொம்ப முயற்சி பண்ணி நடிச்சிட்டே இருக்கார் அப்படின்னு ரசிகர்கள் அவரை ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. மேலும் சச்சனா முதல் வாரமே எலிமினேட் ஆகி போனப்போ ஆர்னவ் கண் கலங்கி அழுதுட்டு இருந்தார். தனக்கு பிறந்த குழந்தையை கூட இப்போ வரைக்கும் பார்க்க போகாத ஆர்னவ் ஒரு வாரம் கூட முழுசாக பழகாத ஒரு பொண்ணுக்காக கண்ணீர் விடுறாரா அப்படின்னு ரசிகர்கள் திட்டி தீர்த்துட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து ஆர்னவ் பிக்பாஸில் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலாக தான் மாறிட்டுருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி திவ்யா ஸ்ரீதர் மனசிலாயோ பாட்டுக்கு டான்ஸ் பண்ணி அந்த ரீல்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு நாள் முடிவுக்கு வந்தே தீரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கீங்க, அந்த நாய் உங்களை விட்டு போயிருச்சு, எல்லாருக்கிட்டையும் செருப்படி வாங்கிட்டுருக்கான், நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு ரசிகர் போட்டிருந்த கமெண்ட்டை லைக் பண்ணி நன்றி அப்படின்னு திவ்யா ஸ்ரீதர் ரிப்ளையும் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து தற்போது ரீல்ஸ் ஒன்று அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக என்னை தூக்கி எறிஞ்சிட முடியும், ஆனால் என்ன மாதிரியே ஒருத்தனை அதில் ரொம்ப ஈஸியாக என்னை போல் ஒருத்தரை தூக்கி எறிஞ்சிட முடியும், ஆனால் என்னை போல் ஒருத்தரை உன்னால் கண்டுபிடிக்கவே முடியாது. நீ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் என்னோட கேரக்டர் தெரியும், முடிஞ்சால் கண்டுபிடி அப்படின்னு சினிமா டைலாக்கு லிப்சிங் பண்ணி வீடியோவை போஸ்ட் பண்ணி நெவர் அண்டர் எஸ்டிமேட் மை பவர், என்னோட பவரை குறைவாக எடை போட்டுறாது அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. திவ்யா ஸ்ரீதரோட இந்த போஸ்ட் ஆர்னவுக்காக ஸ்பெஷலாக போட்டது அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஃபயர் விட்டு கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ரெடியா ரெடா பொம்பளை பொறுக்கி ஆர்னவ் அப்படின்னு வந்த கமெண்ட்டை சரியாக தான் சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா ஸ்ரீதர் லைக்கும் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் பிக்பாஸ்குள்ளே இருக்கிற ஆர்னவ் அன்சிதாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு அவங்கள அக்கறையோடு பார்த்துக்கிட்டு, இன்னொரு பக்கம் அன்சிதாவை நாமினேட் பண்ணி தன்னை நியாயமானவராக காட்டிக்கவும் முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் ஆர்னவுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி அன்சிதா வேறு லெவலில் இன்னொரு பெர்ஃபார்மன்ஸை போட்டுட்ருக்காங்க. இந்த வாரம் பிக்பாஸில் 10 போட்டியாளர்கள் நாமினேட் ஆகிருக்கிற நிலையில் சௌந்தர்யா அதிக ஓட்டுகள் வாங்கி முதலிடத்துலையும், ஆர்னவ் ரொம்ப குறைவான ஓட்டுகள் வாங்கி கடைசி இடத்துலையும் இருந்துட்டுருக்காரு. ஸோ இந்த வாரம் ஆர்னவ் எலிமினேட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் டிவி என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.